ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் நீ விதா இந்த வீடியோவில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பேஜ் நம்பர் ஃபார்ட்டி டூ யூனிட் டூ குவான்ண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் லெசனில் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து இது வந்து பார்ட் சிக்ஸ் வீடியோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைன்ஸ்டின்பெர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ட்யூவல் நேச்சர் ஆஃப் த மேட்டர் இன்போசிஸ் எ லிமிட்டேஷன் ஆன் த சைமல்டேனியஸ் டிடெர்னேஷன் ஆஃப் பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் அ மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லியிருந்தோம் ஒரு மேட்டர் வந்து ரெண்டு ரெண்டு இது இருக்குது என்னென்ன ஒன்று பார்ட்டிகல் நேச்சர் ஒன்று ஒன்று வேவ் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கரெக்டாக இந்த மாதிரி நம்ம ரெண்டு நேச்சர் சொல்கிறதுனால நம்மளால் சைமல்டேனியஸாக அதோட பொசிஷனையும் அதோட வெலாசிட்டியோ மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளோட பொசிஷனையும் வெலாசிட்டியும் என்னால் டிட்டர்மைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த இடத்துல இருக்குது அது எந்த வெலாசிட்டியில் இருக்குது அப்படிங்கிறது என்னால் டிட்டர்மைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அதை பேஸ்ட் ஆன் திஸ் இதை பேஸ் பண்ணி ஹைன்ஸ்டின்பர்க் வந்து ஒரு அன்சர்டனிட்டி பிரின்சிபிளை வந்து கொடுக்குறாரு அது என்ன சொல்லுது அப்படின்னா இட் இஸ் இம்பாசிபிள் இது வந்து பாசிபிளே கிடையாது எதுக்கு டு அக்யூரேட்லி டிட்டர்மைன் அக்யூரேட்டாக எனக்கு அந்த பொசிஷனையும் அந்த மொமெண்டம் மொமெண்டம்னா என்னது மொமெண்டம்னா நார்மலாக இம்பாக்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது அது ஒரு எவ்வளோ ஃபோர்ஸில் போகுது அந்த பொசிஷனையும் அந்த மொமெண்டம் ஆஃப் த மைக்ரோஸ்கோபிக் சைமல் சைமல்டேனியஸ் தான் ரொம்ப முக்கியம் சைமல்டேனியஸை என்னால் மெஷர் பண்ணவே முடியாது அக்யூரேட்டாக மெஷர் பண்ணவே முடியாது ஒரு குத்துமதிப்பாக வேணால் சொல்லாமே தருவா அக்யூரேட்டாக மெஷர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் அன்சர்டனிட்டி இந்த மெஷர்மெண்ட் ஸோ அந்த அந்த அன்சர்டனிட்டியோட ப்ராடக்ட் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு பொசிஷனை குறிக்கிறது ஓகே டெல்ட் பிங்கிறது எனக்கு அந்த மொமெண்டம் குடிக்கிறது இஸ் கிரேட்டர் தன் ஆர் இக்வல் டு ஹெச் பை ஃபோர் பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் டெல்டா ஹெச் அண்ட் டெல்டா பி ஒரு அன்சர்டனிட்டின் டிட்டர்மின் த பொசிஷன் அண்ட் மொமெண்டம் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள்க்கு வந்து நெக்லிஜிபிள் எஃபெக்ட் ஃபார் மேக்ரோஸ்கோபிக் பெரிய பெரிய பார்ட்டிகளுக்கு அதெல்லாமே அது வந்து நெக்லிஜிபிள் ஓகேவா அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது அண்ட் இது வந்து எப்போ சிக்னிஃபிகண்டாக இருக்கும் அப்படின்னா வெறும் மைக்ரோஸ்கோபிக் ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்க்கு மட்டும்தான் லைக் எலக்ட்ரான்ஸ்க்கு மட்டும்தான் இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் எடுத்து எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கலாம் இப்போ போ போர் கண்டுபிடிச்ச ரேடியஸ் படி ஃபஸ்ட் ஆர்பிட்டோட ரேடியஸ் என்ன சொல்லியிருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ நைன் ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங் டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் அப்போ எவ்வளோ சின்னதுன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க அவ்வளோ அளவுக்கு அந்த ஹைட்ரஜன் ஆட்டமோட ரேடியஸ் இருக்குது

ஆக்சுவலி இங்கே ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ்ன்னு வராது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டிவிட் பை ஹண்ட்ரட் இட்டு இந்த வேலூன் வரும் ஸோ இதை வந்து மல்டிபிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஃபை டூ டென்ட் தவர் ஆஃப் மைனஸ் தேர்ட்டின் மீட்டர்னு வரும் இப்போ உங்களுக்கு ஹை அண்ட்ஸ்டின் பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் என்னது டெ டெல் எக்ஸ் இன்டூ டெல் பீஸ் கிரேட்டர் அடிக்கல் வரைக்கொள்கிட்ட ஹெச் பை ஃபோர் பையா இந்த இடத்துல எனக்கு அந்த டெல் பீக் பல்லா நான் என்ன போட்டுக்கலாம் டெல் பீங்கிறது ஆக்சுவலி என்னது M வி மாஸ் mass into அப்படி தானே வரும் ஸோ அதனால் நான் மாஸ் into இந்த இடத்துல வெலாசிட்டி தானே எனக்கு டிஃபர் ஆகுது மாஸ் அதே மாதிரி தானே இருக்கானால் டெல்வி அப்படின்னு போட்டுக்கிறேன் கிரேட்டர் தானார் இக்கோல் டு ஹெச் பை ஃபோர் பை அப்படின்னு போட்டுக்கிறேன் இந்த இடத்துல டெல் எக்ஸும் எம்ஏ வந்து நான் கீழே கொண்டு வந்துடுறேன் ஓகே இந்த சைடில் கொண்டு வரேன் அப்போ டெல்வி இஸ் கிரேட்டர் தன்ஆர் ஈக்குவல் h ஃபோர் பை எம் டெல் எக்ஸ் அப்படின்னு வருமா இப்போ டெல்வி இஸ் பல அந்த பிளாங் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ ஃபோர் இன்ட்டு ஃபைக்கு பல த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து நைன் பாயிண்ட் ஒன் ஒன் இன்ட்டு டென் த பவர் ஆஃப் மைனஸ் தேர்ட்டி ஒன் கேஜி அண்ட் டெல் எக்ஸோட வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த வேல்யூ ஓகே ஸோ இது போடும்போது எனக்கு அந்த வெலாசிட்டி வந்து கிரேட்டர் தேன் இதுன்னு சொல்லியிருக்காங்க யோசித்து பாருங்கள் எவ்வளோ வெலாசிட்டி இப்போ நம்ம நார்மலாகவே லைட் என்ன வெலாசிட்டியில் போது அப்படின்னா த்ரீ இன்ட்டு டென் த பவர் ஆஃப் எயிட் அதுவே அவ்வளோ வெலாசிட்டியில் இருக்குது அப்போ இந்த எலக்ட்ரானோட வெலாசிட்டி கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு இதுன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச

இது என்ன பொசிஷன் அது எல்லாமே நம்ம வந்து ஒருவேளை அந்த பொசிஷன் இங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணும்போது கண்டிப்பாக இது கிரேட்டர் தான் ஆர் இவெல்ட்டுன்னு சொல்கிறாங்க தெர் ஃபோர் த இன் இந்த வெலாசிட்டி அப்போ எனக்கு வெலாசிட்டி இங்கே தான் இருக்கும்னு சொல்ல முடியல அன்சர்டனிட்டியாக தானே இருக்குது தோராயமாக தானே இருக்குது ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் கம்பேரபிள் வித் த வெலாசிட்டி ஆஃப் த லைட்டுக்கு கம்பேர் பண்ணுற மாதிரி வருது அட் திஸ் ஹை லெவல் ஆஃப் அன்சர்டனிட்டியில் இப்படி ஒரு ஹை லெவல் ஆஃப் அன்சர்டனிட்டி இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் எக்ஸாக்ட் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த ஆட்டம்க்குள்ளே இருக்கிற எலக்ட்ரானில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இதுக்கும் மேலே ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நம்ம இந்த இதில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது ஸோ இதுதான் வந்து ஹைன்ஸ்டிங் பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் புரிஞ்சுதா என்ன சொல்ல வராங்கன்னு அந்த பொஷிஷனையும் அந்த பொஷிஷனில் இருக்கும்போது அதனோட வெலாசிட்டியும் நம்மளால் சைமல்டேனியஸாக கேல்குலேட் பண்ண முடியாது ஓகேவா அது வந்து ஒரு அன்சர்டனிட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ப்ளீஸ் உங்களோட கமெண்ட்ஸை லீட் பண்ணுங்கள் உங்கள் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு புரியுதா புரியலையா என்ன அப்படின்னு லீட் பண்ணுங்கள் தேங்க்யூ